இப்போ அடுத்த பாபு, இப்போ தொழுகையில் நமக்கு வந்து வசுவசாக்கள் ஏற்படும் இல்லையா? வசுவசாக்கள் பொழுதுகிட்டே இருக்கும், கண்ட கண்ட சிந்தனைகள்லாம் வரும் இல்லையா? இப்போ இந்த மாதிரியான சிந்தனைகள் வந்துச்சுன்னா இவன் என்ன ஓதலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற சம்மந்தமாக வரக்கூடிய பாபு பாருங்கள். பாபுன் அத்தாபுதமின ஷெய்தானி அல் வஸ்வசதி ஃபி ஸலாதி. தொழுகையிலே ஷெய்தானுடைய வஸ்வசாவிலிருந்து எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னு சம்மந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களை கொண்ட பாபு. இப்போ ஹத்தஸ்னா யஹ்யா இப்னு கலஃபின் அல்பாஹிலி ஹத்தஸ்னா அப்துல் அலா அன் சயீத் அல் ஜுரேரி அன் அபி அல் அலா அன்ன உஸ்மான் அபன அபில் ஆஷ் அத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஸ்மான் இப்னு அபில் ஆஷ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட வராங்க. ஃபகால் சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்ன ஷைத்தான நிச்சயமாக ஷைத்தான் ஆகிறவன், பத ஹால பைனி பைன சலாதி, பத ஹால அதாவது என்ன செய்கிறான், வரான் இடையில வரான், பைனி ஒபைன சலாதி ஓ கிராதி, எனக்கும் என்னுடைய தொழுகை மற்றும் நான் தொழுகையில் ஓதக்கூடிய அந்த கிராத்துக்கு மத்தியில் அவன் என்ன செய்கிறான், வந்து எனக்கு எல்வி சுகா அழிய என்னை மீது அவன் என்ன செய்கிறான், இடையூறு அழிக்கிறான், நான் என்ன செய்யறது அப்படின்ட்டு அவங்க கேட்க, ஃபகால ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, லாங்க ஷைத்தானும் அந்த ஷைத்தான் இருக்குதே, யுகாலு லஹு அதுக்கு சொல்லப்படும், ஹின்சபுன் ஹின்சப் அப்படிங்கிற ஷைத்தான்னா தொழுகையில் வந்து நமக்கு வஸ்வஸாக ஏற்படுத்தக்கூடிய அந்த ஷைத்தான். அப்படி அந்த ஷைத்தான் வந்துச்சு அப்படின்னா ஃபைதா அஹ்சஸ்தஹு, ஃபைதா அஹ்சஸ்தஹு, அப்போ அது உங்களில் வந்து அந்த இந்த வஸ்வஸாக்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஃபதஅவ்வித் பில்லாஹி மின்ஹு, அந்த ஷைத்தானிடமிருந்து அந்த ஹின்சபிடமிருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்க, பாதுகாப்பு தேடி. ஹின்சப் அப்படிங்கிறது பேர், ஷைத்தானுடைய பேர், எப்படி வந்து இஃப்ரீத்து நான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி, இது ஒரு ஷைத்தான். அப்போ ஃபைதா அஹ்சஸ்தஹு ஃபதஅவ்வித் பில்லாஹி மின்ஹு ஒன் ஃபில் துப்புங்க அலா யசாரிக்க ஸலாதன், உங்களுடைய அந்த இடது போற என்ன செய்யுங்க, மூணு தடவை என்ன செய்யுங்க, துப்புங்க, துப்புங்கன்னு சொன்னதோ இல்லையோ பால் அவங்க சொல்கிறாங்க, யார் அந்த உஸ்மான் ஆசிலே தான் இவனும் அபில் ஆசிலே தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபால்த்து தாலிக்க அதை நான் என்ன செஞ்சேன், நான் செஞ்சு பார்த்தேன், இப்போ அது ஹபுல்லாகவும் அண்ணி அல்லா அதை என்னை விட்டு வேலை செஞ்சுட்டான், நீக்கி விட்டான், போக்கி விட்டான், தொழுகையிலே தான் போடுறான், தொழுகையிலே 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 சிந்தனை வந்துச்சுன்னா அப்படி செய்யணும் தான் போக மாட்டோம். அப்போ அந்த தொழில் நம்ம மீட்டணுமா இல்லை இல்லை நார்மல் தொழில் அதான் சொல்கிறாங்க, ஒரு பிள்ளை ஷைத்தான் வச்சு மூணு தடவை சொல்லிட்டு இன்னைக்கு கூட போடலாம் அவங்க, மேலே நம்ம டைவெர்ட் பண்ணிக்க வேண்டியதான், நம்மளே டைவெர்ட் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து இதே ஹதீஸ் தான், இது ரெண்டு மூணு சனாதுகளில் வருது, மூணு சனாதுகளில் வருது, ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். அடுத்து ஹதஸ்னா முஹம்மது பின் அல் முஸன்னா ஹதஸ்னா சாலிம் பின் நோஹின் தஹ்வி ஹத்தஸ்னா அபூபக்கர் பின் அபி ஷைபா ஹத்தஸ்னா அபு உஸாமா இலாஹுமா அனில் ஜுபைரி அன் அபில் அலா அன் உஸ்மான் பனி அபில் ஆஸ் அன்னஹு அதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, ஃபதக்கர பி மித்லிஹி இதே போன்றே சொன்னாங்க, அந்த மேலே அந்த ஹதீஸில் வந்த மாதிரியே தான் சொன்னாங்களாம். வலம் எதுக்கு பி ஹதீஸி சாலிமி பனி நோஹி, இவங்க சாலிமி பனி நோஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹதீஸில் வந்து சலாசன் அந்த மூன்று அப்படிங்கிற அந்த வேர்டு இடம்பெயரில் மூணு தடவை துப்புணும் அப்படிங்கிற வேர்டு வந்து சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சனதுகளில். அடுத்து ரெண்டு சனதுகள் வருது, அந்த சனதுகள்லையும் சேம் இந்த டிக்டோவாக இதே ஹதீஸ் அப்படியே அங்கே வருதுன்றாங்க. ஹதஸ்னி முகமது இப்னு ராஃபியா ஹதஸ்னா அப்துல் ரஸாக் அக்பர்னா சுஃபியான் சுஃபியான் அன் சயீத் அல் ஜுபைரி அல் ஜுரைரி ஹதஸ்னா யசீது குனு அப்துல்லாஹி பினி அஷ் ஷஹீர் அன் உஸ்மான் பினி அபில் ஆஸ் அஸ்ஸகஃபிய கால் குல்து யா ரசூலல்லாஹ் சும்மா ஸக்கர ஃபீ மித்லி ஹதீஸிஹி, அந்த மேலே உள்ள ஹதீஸ்கள் மாதிரி என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸ் இந்த சனதுகளே வருது அப்படின்றாங்க. நீங்களும் முடிச்சுட்டு நாளைக்கு அப்படியே கண்டிப்பாக